hello and welcome to your favorite show Engeyum Samayal. In the week full of students ku theviyana nutritious foods thanga nama paaka porom. Pathinga ipo exam nerungitt irukku. So students tension ah irupanga. Adha vida pathinga parents innum tension ah irupanga. So students relax aagnuna eppom pola normal dishes kudutha avangalukku pidikadhu. So avangalukku konja healthy ah nutritious ah kudukalam. So adukku innikku recipe enna na corn porial. Corn porial konja different ah irukum, romba nutritious ah irukum and or snack recipe kuda. So adu eppadi pandradhen paakalama. So kada heat panna vechaachunga. So theviyana ingredients enna na mix pannonu paathukalam. Cashew, badam and jeeragam ellam seithu arachi vechukonga. Romba nice ah arikadhinga, konja kora kora nu arachi vechukonga. And paathina sweet corn vaangunga. Dried corn vandu eppovume vaangadhinga because sweet corn oda dried corn vandu calories la romba adhigam. Idhuve 200 grams sweet corn appadina உங்களுக்கு 125 கிலோ கேலரிஸ் தான். ஆனால் ட்ரைட் கார்னா உங்களுக்கு அதை விட டபுள் மடங்கு ஆகும், அதாவது கிட்டத்தட்ட 300 கிலோ கேலரிஸ் வரும். ஸோ நம்ம ஸ்வீட் கார்னே எடுத்துக்கலாம். அதை பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஸோ கடாய் ஹீட் ஆகிடுச்சுங்க. நீங்கள் யூஸ்வலாக எண்ணெய் ஊற்றுறதுக்கு பதிலாக கொஞ்சம் கீ விட்டுக்கலாம். ஏன்னா பசங்களுக்கு தானே, ஸோ கீ விட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாகவே இருக்கும். ஸோ இது ஹீட் ஆகிடுச்சு. கீ நல்லா மெல்ட் ஆனோடனே இந்த கேஷ்யூ, பாதாம், ஜீரகம் பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிம்மர்லே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி ரொம்ப கருகிடும். அண்ட் தென் பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் கேப்சிகம். கேப்சிகம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பசங்களுக்கு கேப்சிகம் வந்து அந்த டேஸ்ட் பிடிக்காது. ஸோ அதனால் எவ்வளோ பொடிசாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடிசாக நறுக்கிக்கோங்க. அதோடய ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த கார்ன் பொரியலில் பார்த்தீங்கன்னா கேப்சிகம் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, கேப்சிகம் ரைபோஃப்ளேவனுங்கிற ஒரு நியூட்ரியன்ட் ரிச் ஆனது. ஸோ படிக்கிற பசங்களுக்கு ரொம்பவே தேவை. அண்ட் தென் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸில் அயன் கண்டென்ட்டும் இருக்குதுங்க, அதனால் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சேர்த்துக்கலாம். நம்ம நார்மல் வெங்காயம் சேர்க்கறதுக்கு பதிலாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாகவே இருக்குங்க டிஷ்ஷு. ஸோ இந்த கீயை ஃபுல்லாகவே இந்த கேப்சிகம் அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அப்சார்ப் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த வேக வச்ச ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா க்ரீன் கேப்சிகமோட ரெட் கேப்சிகம் ஒரு எல்லோ கேப்சிகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது இன்னும் நியூட்ரிஷஸாகவும் இருக்கும், இன்னும் பார்க்குறக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா நார்மலாகவே பசங்களுக்கு, அது ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு ஜங்க் ஃபுட்ஸ் ரொம்பவே அடிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அட்ராக்ட் ஆகிறதே கலரில் தான். ஸோ நல்லா கலர்ஃபுல்லாக உங்களுக்கு ரெட் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சோயா சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ். ஃபஸ்ட்டு நான் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் சோயா சாஸ். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக இந்த கார்ன் பொரியல் எடுத்துருக்கோன்னா, கார்ன் பார்த்தீங்கன்னா ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ். ஸோ படிக்கிற பசங்களுக்கு மெயினாக கார்போஹைட்ரேட் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் தாங்க அவசியம். ஸோ நைட்டு படிக்கும் போதோ இல்லை சாயந்தரம் படிக்கிறதுக்கு உட்காரும் போதோ உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இந்த மாதிரி பொரியல் வெரைட்டியில் ஸ்வீட் டிஷ்ஷாகவும் இருக்கும், உங்களுக்கு நல்ல நியூட்ரிஷஸாகவும் இருக்கும். ஸோ இந்த பொரியல் வெரைட்டி நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சால்ட். சால்ட் வந்து நம்ம யூஸ்வலாக ஸ்வீட் கார்ன் சாப்பிடும் போது சால்ட் நம்ம வேக வைக்கும் போதே ஆட் பண்ணிடுவோம். பட் இதில் அந்த மாதிரி தேவை இருக்காது, நீங்கள் லாஸ்ட்டில் ஆட் பண்ணால் போதும். ஸோ இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். உங்கள் ஸ்வீட் கார்ன் பொரியல் எவ்வளோ சுலபமாக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதை வேற ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்ன் பொரியல் எவ்வளோ ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்த்துட்டிங்க இல்லையா. உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இதை கொடுங்க, ரொம்ப நியூட்ரிஷஸாகவும் இருக்கும். ஏன்னா இந்த ஸ்வீட் கார்ன் ரொம்ப மேக்னீஷியம், அயர்ன், ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர் எல்லாத்துலேயும் ரிச்சுங்க. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தால் கூட இது ரிலீஃப் பண்ணிடும். அது மட்டும் இல்லைங்க,
கேன்சர் ப்ராப்ளமை கூட இது ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ நீங்கள் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர். பை பை ஃப்ரம் கீர்த்திகா.